Check the mic and make sure it sound right, boys. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அங்கஹீ ககானியா அப்படிங்கிற ஒரு தமிழ் டப்டு செய்யப்பட்ட ஹிந்தி ஆந்தாலஜி மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டீஸில் வரும். சரி, இந்த படத்தில் இருக்க மூணு ஸ்டோரியுமே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தோம்னா அஸ்வினி ஐயரோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூட யாரும் இல்லாத ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குற ஒரு சேல்ஸ்மேனோட காதல் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியோட லீடோட அபிஷேக் பேனர்ஜி பண்ணிப்பார். அதேமாதிரி இந்த ஸ்டோரியில் இருக்க பாஸ்ட் இஸ் என்ன நெகட்டிவ் பார்க்கலாம். கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மூணு ஸ்டோரியிலுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கான்செப்ட்னா இந்த ஸ்டோரியை சொல்லலாம். இந்த ஸ்டோரியோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு தனிமையில் இருக்கவே எந்த அளவுக்கு இருப்பான், அவனோட அந்த எமோஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி அவனுக்குள்ளே இருக்க அந்த லவ்வை காமிச்ச விதமும் சரி, கொஞ்சம் கூட தப்பாக காமிக்காமல் அந்த லவ்வை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோரியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தோன்னா அபிஷேக் பேனர்ஜியோட ஆக்டிங்கை சொல்லலாம். இந்த முழு கதையுமே அந்த கேரக்டர் மையமாச்சு தான் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது இந்த கேரக்டர் சூப்பராக பாருங்க சூப்பராக பண்ணிப்பாங்க. சரி, இந்த மூவியோட கடைசி ஸ்டோரி என்ன பார்க்கலாம். சகேத் சௌத்ரி டைரக்ஷன் பண்ண ஸ்டோரி. இந்த மூவியிலே ஒர்ஸ்டான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டோரியை சொல்லலாம். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர் கிட்டே இருக்கிற அந்த அஃபர் கான்செப்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு வழக்கமான கான்செப்ட்னே சொல்லலாம். ஹிந்தி மூவிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கான்செப்ட் ஒரு வழக்கமான கான்செப்ட் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒர்ஸ்டாக தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்வர்சேஷன் தான் கொண்டு போயிருப்பாங்க. கான்வர்சேஷன் சரி, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்கனே சொல்லலாம். இத்தனை ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம கெஸ் பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் பார்த்தோன்னா, ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஜோயா குசேனா இருக்கட்டும், இல்லை குணால் கபூராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணிப்பாங்க. இது மட்டும் தான் இந்த ஸ்டோரியில் பாசிட்டிவ்னே சொல்லலாம். இந்த மூணு ஸ்டோரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரி தான் ஒஸ்ட்டாகவே இருந்துச்சுனே சொல்லலாம். சரி, ஓவராலாக மூவி எப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டோரி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். லாஸ்ட் ஸ்டோரி ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி தான்.